ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. அன்பார்ந்த தேவஜனமே, தொடர்ச்சியாக இந்த பைபிள் ஸ்டடியில் இரகசிய வருகை என்றால் என்ன, பகிரங்க வருகை என்றால் என்ன, வேதம் என்ன அவைகளை குறித்து சொல்லுகிறது என்று நம்ம பார்த்துட்டு வரோம். இதன் பிற்பாடு இந்த பயோச்சிப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு அநேகர் அவளோடு கூட எதிர்பார்க்கிற இந்த 666 அவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஊழியமாக நினச்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு தேவனுடைய செய்தி போய் சேர வேண்டும். நேற்றைய தினத்தில் வேதத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கும் இங்குமாக படிக்கக்கூடாது, ஒவ்வொரு வசனத்தை எடுத்து படிக்கக்கூடாது, குறைந்தது ஒரு அதிகாரமாச்சும் நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தை நம்ம முழுக்க படிக்காமல் அங்கங்கே படிக்கிறதுனால எப்படி நாம் தவறாக வேதத்தை புரிந்து கொள்கிறோம் என்று நேற்றைய தினத்தில் நான் கற்றுக் கொடுத்தேன். ஒருவேளை இன்று தான் பார்க்கிறவர்கள் என்னுடைய நேற்று செய்தியை நீங்கள் கேட்டிங்களா, உங்களுக்கு புரியும். அடுத்தது, வேதத்தை நம்ம படிக்கும் போது கான்டெக்ஸ்டோடு படிக்கணும். ஆண்டவர் எதற்காக சொன்னார், யாருக்கு சொன்னார், எந்த சூழ்நிலையில் சொன்னார். சில சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லும்பொழுது அந்த நேரத்தின் கலாச்சாரம் என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன என்று நம்ம தெரிந்து கொண்டு ஆராய்ந்து படிக்கும் பொழுது தான் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி நாம் கான்டெக்ஸ்ட் தெரியாமல் வேதத்தை படித்தோம்னா எல்லாமே நமக்கு ப்ரீ டெக்ஸ்டாக மாறிவிடும். எனி டெக்ஸ்ட் வித்தவுட் கான்டெக்ஸ்ட் இஸ் ப்ரீ டெக்ஸ்ட்ன்னுவாங்க. அப்பொழுது அதனுடைய பின்னணி எதற்காக ஆண்டவர் சொன்னார், யாருக்கு சொன்னார், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பேசினார் என்று நமக்கு தெரியாமல் போச்சுன்னா வேதத்தை தவறாக நம்ம புரிந்து கொள்வோம். ஆகவே தான் வேதத்தை படிக்கும் பொழுது முழுமையாக படிக்க வேண்டும், கான்டெக்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இந்த ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை என்பது பவுலுக்கும் யோவானுக்கும் பேதுருக்குமே தெரியாது. இது பாதியில் ஏறக்குறைய ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலர் இது போல் தியாலஜியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இவைகளை ஜனங்கள் நம்பினார்கள், இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிற செய்தியை ரொம்ப கேர்ஃபுல்லாக வேதத்தின் ஆதாரத்தோடு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னும் கூட சிலர் இந்த ரகசிய வருகை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். சிலர் அல்ல, பல ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன, வேதத்தை கான்டெக்ஸ்டோடு படிக்க மறந்து விட்டார்கள். அடுத்தது அங்கங்கே வசனத்தை பொறுக்கி பொறுக்கி ஒன்றா ஜாயின் பண்ணுறது. இப்படி வேதத்தை நம்ம படிக்கக்கூடாது. இப்படி செய்கிறதுனால தான் அநேக தவறான இன்டர்ப்ரிட்டேஷன் நம்ம செய்து விடுகிறோம். கவனிங்க, ஒரு வியாதிஸ்தனுக்கு ரத்தம் தேவைப்படும் போது தவறான ரத்தத்தை செலுத்துவது எவ்வளவு பெரிய உயிர் பாதகமாகுமோ, அது போலவே வேத வசனத்தை தவறாக இன்டர்ப்ரேட் செய்வதும் அவ்வளவு பெரிய பாவம். அது பெரிய தவறு, அதை நம்ம செய்யக்கூடாது. வேத வசனத்தை கான்டெக்ஸ்டோடு படிக்கணும். ஆகவே தான் நேற்று நம்ம பார்த்தோம் மத்தேயு 24:39 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நோவாவின் நாட்களிலும் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். எப்படி அந்த ஜலப்பிரளயம் எல்லோரையும் வாரிக்கொண்டு போனதோ, அதே போல் ரட்சிக்கப்படாதவங்களை வாரிக்கொண்டு போகும், ரட்சிக்கப்பட்டவர்கள் நோவா போல் காப்பாற்றப்படுவார்கள். இதை தான் ஆண்டவர் விளக்க முடியாக. இரண்டு பேர் வயல் வழியில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். தமிழில் தான் கைவிடப்படுவான்னு இருக்குது, ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. அடுத்தபடியாக லூக்கா 17:30 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் லோத்தின் குடும்பத்தை குறித்து பேசுவார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், ஒரே குடும்பம் தான், கணவன் மனைவி பிள்ளைகள். அந்த குடும்பத்திலேயே ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு செவிக்கூடாததுனால அவள் உப்புத்துணாக்கப்படுகிறாள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் காக்கப்படுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் கீழே சொல்வார், ஒரே பெட்டில் ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க,
ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரே குடும்பமாக இருந்தாலும் ஒரே பெட்டில் ஒற்றுமையாக இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் இந்த வருகையில் யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, யார் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, யார் தேவனுடைய வருகைக்கு அவருடைய வார்த்தைக்கு தகுதியாக இருக்கிறார்களோ, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அல்லது அவர்கள் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகப்படுவார்கள், மற்றவர் நித்திய ஆக்கினுக்கு தள்ளப்படுவார்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல நோவாவினுடைய அழிவு தண்ணீரினால் ஒரே முறை வந்தது, ரகசியமாக வரல. இந்த இடத்துல நெருப்பிலிருந்து அழிவு ஒரே முறை வந்தது. ஒரே குடும்பத்திலேயே இரண்டு பேர் பிரிகிறாங்க, ஒருத்தர் நித்திய ஆக்கினுக்கு, ஒருவர் நித்திய ஜீவனுக்கு. இந்த இடத்துல ஒன்றாக இருந்த நண்பர்கள் ஒருவர் நித்திய ஜீவனுக்கு, இன்னொருவர் நித்திய ஆக்கினைக்கு பிரிக்கிறார்கள். தண்ணீரினால் வந்ததும் ஒரே முறை தான் வந்துச்சு, என்ன அழிவு. நெருப்பில் வரும்போதும் ரகசியமாக வரல. எங்கே ரகசியமாக வந்துச்சு? சட்டன் என்று வந்தது, திடீர் என்று வந்தது, ரகசியமாக வரல. அப்போ ஒருவர் நித்திய ஜீவனுக்கும் இன்னொருவர் நித்திய ஆக்கினைக்கும் தள்ளப்படுகிறார்கள். இதை தான் மத்தேயுலையும் லூக்காலையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம கான்டெக்ஸ்டோடு படித்தாலும் ரகசிய வருகை என்று ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்தது அநேக வசனங்களை நம்ம பார்த்துட்டு வருவோம் ஒவ்வொரு நாளும். அடுத்தபடியாக இன்று சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் பயன்படுத்தின சில லாங்குவேஜ், அவர் பேசின சில விதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்ம ஆண்டவர் வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது மத்தேயு 24:34 படிங்க தயவுசெய்து. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி, ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்? அப்போ இருக்கிற ஜனங்கள், அப்போ இருக்கிற சந்ததி, அப்போ இருக்கிற ஜெனரேஷன், இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய கேள்வி, ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்? அவருடைய வருகை குறித்து சொல்லுகிறார். இது போலெல்லாம் காரியங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய், மனுஷகுமாரன் அப்படியே மேகத்திலிருந்து வருகிறது, இது போல காரியங்கள், உபத்திரவம் வருகிறதுக்கு முன்னே இப்பொழுது ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற அந்த ஜென்ரேஷன் ஓழியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அவர்கள் செத்து இருக்கக்கூடாது. இது வரலாம், எல்லாமே மறித்து போனார்கள், ஓய்ந்து போனார்கள். கேட்ட அனைத்து சிஷியர்களும் மறித்து போனார்கள் தானே. அப்போ ஆண்டவர் பொய் பேசுகிறாரா, இல்லைனா மத்தேயு பொய்யா எழுதினாரா? இல்லை, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ரீட் பிட்வீன் தி லைன். உள்ள ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். கவனிங்க, ஒரு முறை நானும் என் மனைவி பிள்ளைகளும் சாப்பிடும் போது என் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து வந்தேன். ஏன்னா பாஸ்ட் பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அவர்கள் எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஸ்டோரி நான் சொன்னேன். ஆலமரத்தை பார்த்தீங்களா, அது பெரியதாக வளர்ந்துருக்கும், ஆனால் கீழே ஒரு செடியை கூட வளர விடாது. இது போன்ற ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. நாம் தான் வளரணும், மற்றவங்கெல்லாம் வளரவே கூடாதுன்னு நினச்சோம்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியாது. ஆகவே எப்பவுமே நாம் நாமன்னு நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி அடுத்தது இன்னொரு ஓமையை சொன்னேன். மூங்கில் மரம் பாருங்கள், சேர்ந்து வளரும், ஆனால் ரொம்ப அது ஒட்டிட்டு வராசுறதுனால சில சமயத்தில் எரிந்திடும். காடு கூட மூங்கில் மரத்தால் தான் பல முறை எரிந்திருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். காரணம் என்ன? ஒன்றாக இருந்து ரொம்ப உராசுறதுனால எரிந்து விடுகிறது. அதே போல் சபையிலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலும் சரி, யார்கிட்டேயும் ரொம்ப உராசக்கூடாது. நம்ம வேலை என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம ரோலை பார்த்துட்டு நம்ம பாட்டு நம்ம இருந்துக்கிட்டோம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், ரொம்ப உராசுற வேலைலாம் வச்சுக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டது. அடுத்தபடியாக நான் சொன்னது என்னென்னா, நாம் எப்படி இருக்கணும்னா ஒரு வாழை மரத்து போல் இருக்கணும். வாழைத்தண்டை வச்சா அந்த வாழை மரத்துக்கு பக்கத்திலே பல கன்றுகள் விட்டு இருக்கும்,
அநேக பழங்களை கொடுப்பாங்க. அதுபோல தான் நாம் வளரும் போதுவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அநேக ஆத்துமக்களை கொடுக்கும் போது நீங்களும் உங்களை போலவே அவங்கள வளர்க்கணும். எப்படி டேடி உங்களை ஒரே போல் பார்க்குறனோ, சபையில் இருக்கிற வாலிபர்களை ஒரே போல் பார்க்குறனோ, அதே போல் தான் நீங்களும் இருக்கணும். அவர்களும் வளர்ந்தால் தான் தேவனுடைய ராஜ்யம் பரவும் என்று சில உதாரணங்களை சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தேன். 5 வருடம் கழித்து அடுத்த முறை நாங்கள் ஒன்றாக உக்காந்து சாப்பிட்றோம். அப்போ நான் சொன்னேன் விளையாட்டுக்கு பிள்ளைங்கிட்ட, நான் ஒரு விடுகதை போட போகிறேன், அதை யார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு விடுகதை போட்டேன். சில நண்பர்கள் இருந்தார்கள், மிகவும் நெருக்கமாக அவர்கள் இருந்ததுனால பெரிய ஒரு காடை எரிந்து விட்டது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொன்னேன். என்னுடைய மகன் ஒரு விதமாக யோசிக்கிறான், என்னுடைய இன்னொரு மகள் இன்னொரு விதமாக யோசிக்கிறான், என்னுடைய மனைவி இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க, சபையிலிருந்து சில பிள்ளைகள் வேறு விதமாக யோசிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பெரிய மகள் நான் சொன்ன கதையை அவன் ஞாபகம் வைத்துக்கொண்டு டேடி எப்பப்பெல்லாம் என்னென்ன பேசுவாருன்னு அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் சரியாக சொன்னான், டேடி பேம்பு ட்ரீ, மூங்கில் மரம் தாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமானது. தேவ ஜனமே நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கும்பொழுது நமக்கு அவர் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறார் என்று நமக்கு தெரியும், குழப்பம் இருக்காது. ஆண்டவர் இந்த சந்ததி இது போல் நிகழ்ச்சிகள் நடக்கிற வரையிலும் ஒழிந்து போகாது என்று சொல்லும்பொழுது சீடர்களுக்கு கொஞ்சம் எனும் சந்தேகம் வரவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் எப்படி பேசுவார் என்று சீடர்கள் அறிந்திருந்தார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, அவனுக்கு நீங்கள் யோவான் 6:51 நீங்கள் படிக்கும்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்வார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு வார்த்தையை சொல்வாராங்க. இதை சீடர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றது அவருடைய சரீரத்தை மட்டுமல்ல அவருடைய வார்த்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஓரளவு சீஷர்களுக்கு ஒரு புரிதல் இதை குறித்து இருந்தது. ஆனால் யூதர்கள் இதை லிட்ரலா புரிஞ்சிட்டாங்க. இவன் எப்படி நமக்கு மாம்சத்தை புசிக்க கொடுப்பான், அதுதான் 52 சொல்றது என்று இவங்க மாம்சத்திலே புரிஞ்சுக்கினதுனால தேவனுடைய வார்த்தையே இந்த சீஷர்லாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டார்கள். அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ தான் ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தம்முடைய சீஷர் இடத்துல கேட்குறாரு, சரிப்பா எல்லாமே போகிறாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு போதோ பேதுரு அழகாக புரிந்து கொண்டு சொல்கிறான், தெய்வமே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், ஜீவன் தருகிற வாழ்வழிக்கிற வசனம் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று சீடர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொரு உதாரணம், ஆண்டவர் யோவான் 15:1 சொல்வார், நானே திராட்சை செடி. நாம் யோசிப்போம், ஆண்டவர் என்னடா திராட்சை செடின்றாரு. இப்பொழுது நான் என்னுடைய சபையின் மக்களிடத்தில் அல்லது யூடியூபின் வாயிலாக என்னுடைய செய்தி கேட்கிற அருமையான விசுவாசிகள் மத்தியில் நானே மாம்பரம்னு சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், நானே மாம்பரம், மாம்பரம் நான் தான்றேன். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நானே திராட்சை செடின் போதோ சீடர்கள்லாம் ஆமாம் ஆண்டவர் நீங்கள் தான் திராட்சை செடின்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், ஒரு 7வது படிக்கிற யூதனை கூப்பிட்டு, தம்பி திராட்சை செடினா என்னன்னாக்கா அவன் சொல்லுவான், திராட்சை செடி என்றால் பியோர் ஜூ, உண்மையான யூதன் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். ஆகவே ஆண்டவர் சில சமயத்தில் சிமிலியை யூஸ் பண்ணுவார், அதுதான் நானே ஜீவாப்போன்னு சொல்கிறது. ஆண்டவர் சில சமயத்தில் மெட்டஃபரை யூஸ் பண்ணுவார், அதுதான் நானே திராட்சை செடின்னு சொல்கிறது. சில சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹைப்பர்போலிக் யூஸ் பண்ணுவார், அதுதான் மத்தேயு 18:8 சொல்கிறது, உன் கையும் காலும் உனக்கு இடரலாக இருந்தால் அதை தரித்து போடு, நீ நரகத்தில் கால் கையோடு போய் சாகிறத காட்டிலும் நீ கால் இல்லாதவனா கை இல்லாதவனா தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறது நலமாக இருக்கும் என்று. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், கையை காலை நம்ம கட் பண்ணிக்கணும்னு சொல்லலை, வார்த்தை ஹைப்போபோலிக் வேர்டு, அப்படின்னா கை இடராத பார்த்துக்கோ, கால் இடராத பார்த்துக்க, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்காது,
அது உனக்கு பெரிய ஆபத்தா முடியும் என்று ஆண்டவர் இதை ஹைப்பர்போலிக் வேர்ட் யூஸ் பண்றாரு. நீங்க கூட பாருங்க, குழந்தைங்க கிட்ட ஹைப்பர்போலிக் வேர்ட் யூஸ் பண்றீங்க தினந்தோறும், சொல்லி தரேன், டேய் மகன் சொல்ற பேச்சு கேட்கலன்னா தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் தோலை உரிச்சிருக்கீங்க? டேய் மகன் செய்யலனா காலகை உடைச்சிருவேன்னு வீங்க. எத்தனை பேர் கால்கை உடைச்சிருக்கீங்க? இதுதான் ஹைப்பர்போலிக் வேர்ட். ஆண்டவர் இப்படி தான் அநேக முறை ஹைப்பர்போலிக் வேர்ட் யூஸ் பண்ணார். சீஷர்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார் என்று. ஆகவே தான் அடுத்தபடியாக இந்த ரகசிய வருகை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணது என்ன வேர்டுனா அனாலஜி. சிம்மிலியை யூஸ் பண்ணுவார், மெட்டஃபர் யூஸ் பண்ணுவார், சில சமயத்தில் சிம்பாலிக்கை யூஸ் பண்ணுவார். இப்போ அனாலஜி யூஸ் பண்ணுறாரு. நான் திருடனை போல வருவேன். ஆகவே இந்த தியாலஜியை நம்புறவங்க என்ன யோசித்தாங்கன்னா, ஆண்டவர் அப்படியே திருடனை போல யாருக்கும் தெரியாது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா திருடன் எதற்காக வருகிறான்? நகைகளுக்காக, விலையேறப்பெற்ற காரியங்களுக்காக வருகிறான். அதே போல் விசுவாசிகள் விலையேறப்பெற்றவர்கள், ஆகவே அவர்களை ஆண்டவர் தூக்கி கொண்டு போயிடுவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலைங்க, இது நம்முடைய கட்டுக்காதைங்க. எங்கே சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம்? நான் ஒவ்வொரு வசனத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மிகவும் முக்கியமான பைபிள் ஸ்டடி. நீங்கள் நிதானமாக தேவனுடைய வார்த்தை கேளுங்க. ஆகவே தான் நேரம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருகிறேன். ஆண்டவர் மத்தேயு 24 சொல்லியிருப்பார், வெளிப்படுத்தலையும் சொல்லியிருப்பார், 1 தெசலோனிக்கேலையும் சொல்லியிருப்பார், 2 பேதுருலையும் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? நான் திருடனை போல வருவேன். உதாரணத்துக்கு மத்தேயு 24:42-44 வரையிலும் படிங்க பார்க்கலாம். உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று, உங்கள் ஆண்டவர் எந்த நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். சரி, இங்க இங்க நீங்க நோட் பண்ணணும். நீங்கள் அறியாம இருக்கிறதுனால விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறியாதிருந்தால், திருடன் எந்த டைம்ல வருவான் அப்படின்னு வீட்டு எஜமான் அறியாதிருந்தா, அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். சரிங்க, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இதுதான் கீ நோட். ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் திருடனை போல வருவார் என்ற ஒரு அனாலஜியே ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க நினைச்சு பார்க்காத திடீர் என்று வருவார் ஆண்டவர். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த அனாலஜி யூஸ் பண்ணுறாரு. எப்படி நானே திராட்சை செடி, நானே அப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரோ, அதுபோல் இது ஒரு லாங்குவேஜ். இது என்னென்னா அனாலஜி. ஆண்டவர் இதை வந்து ஒப்பிட்டு பேசுகிறார், கம்பேர் பண்ணுறாரு சிமிலியை போல். நான் திருடனை போல வருவேன். திருடன் எப்படி வருவான்? திடீர் என்று வருவான். நம்ம நினச்சி பார்க்காத நேரத்தில் வருவான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. தவிர இந்த இடத்துல எங்கே ரகசியம் என்று இருக்கிறது? திருடனை போல் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வருவார். இந்த மத்தேயு 24:42-44 என்ன சொல்லுகிறது என்றால், ஒன்று நாம் விழித்திருக்க வேண்டும், இன்னொன்று ஆயத்தமாக இருக்க வேண்டும். கீழே படிங்க. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். எஸ், ஆண்டவர் சொல்ல வருகிறது, ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்க. அவர் திருடனை போல வருகிறாரா இல்லை ஆண்டவர் மின்னலை போல வருகிறாரா? இது கதை கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் முடிக்கும் போது, என்ன முடிக்கிறார் கன்க்ளூஷனில், நீங்கள் எப்படி இருங்க? ஆயத்தமாக இருங்க. சொல்லப்போனால் எக்ஸாமினேஷன் எப்போனா வரும், அது எப்போ வருது எப்போ வருதுன்னு பயப்படாதீங்க. நீங்கள் ஒழுங்காக படிங்க. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். இந்த இடத்துல எங்கே நீங்கள் பார்த்தீங்க ரகசிய வருகை என்று? எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் படித்து நம்ம புரிந்து கொள்வது. தேவ பிள்ளைகளை வேதத்தை படிக்கணும்னா இப்படி நிதானமாக படிச்சுட்டு வாங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன், எங்கே இவர்கள் இதை தவறாக இன்டர்பிரேட் பண்ணுகிறார்கள் என்று. 1 தெசலோனிக்கேயர் 5:2-4 இப்போ படிக்க கேட்போம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும். திருடன் எப்படி வருவான்? திடீர் என்று வருவான். நினையாத டைம்ல அவன் வந்துடுவான். படிங்க. நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ இப்போ அந்த அந்த விசுவாசிகளுக்கு, புது விசுவாசிகளுக்கு இவர் எழுதுறாரு, நீங்களே இதை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள்.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். சரி, அவர்கள் தப்பி போவதில்லை. சரிங்க, இது யாருக்கு சொல்றாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவங்க, தேவனுடைய வார்த்தையை தூசிக்கிறவங்க. அடுத்து படிங்க. சகோதரரே, சகோதரரே, விசுவாசிகள் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ள தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. சரி, கீழே படிங்க. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். ஆம், போதும் போதும். இப்போ இந்த இடத்துல தெஸலோனிக சபைக்கு பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், ஏனென்றால் தெஸலோனிக சபை தேவனை அதிகமாக நேசித்தவர்கள், தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வல்லமையாக வந்தது. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, யூ அக்செப்டட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் த காஸ்பிள் வித் தீப் கன்விக்ஷன் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு அவர் சொல்வார். தெஸலோனிக சபை குறித்த சாட்சிகள் அநேக ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க, அநேக சபையும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆகவே பவுல் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை. நான்காம் வசனத்தை படிங்க. சகோதரரே, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து உங்களை பயப்படுத்தத்தக்கதாக. நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்க பாவத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் இல்லையே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். நீங்கள் அனைவருமே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்கள். நீங்க தேவனுடைய சபை. போதும், கவனிங்க. இங்க பவுல் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எங்க ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது? விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறார். ஏனென்றால் ஏற்கனவே இயேசுசாமி வந்துட்டாரு என்று சொல்லத்தக்க ஒரு தவறான உபதேசங்கள் தெஸலோனிக்க சபையில் இருந்தது, அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆகவே தான் அவர் சொல்றாரு. இப்ப ஜனங்களுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் வந்துட்டாரா இல்லையா? அந்த காரணத்தினால தான், அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இவர் எழுதுறாரு. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. திருடனை போல வந்து நீங்கள் அதில் பாதிக்கப்படுகிறதற்கு நீங்கள் ஒன்றும் இருளின் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே பி ஹாப்பி, எதற்கும் கவலைப்படாதீங்க. தேவனுடைய வழியில் நடக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் பவுல் இங்கே சொல்லுகிறாரே தவிர, இங்கே எந்த ரகசிய வருகை குறித்து சொல்லியிருக்கிறார்? அடுத்த வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16:15 படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். சரிங்க. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க என்ன ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சிம்பிளா சொல்ல போனா, பியூரா இருங்க, இல்லைன்னா வருகையில் அவமானப்படுத்தப்படுவீங்க. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. பி பியூர், தேவனுக்கு உண்மையா இருங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல சொல்கிறாரே தவிர, இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம படிக்கலாம். இங்கே எந்த ரகசிய வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க இன்னொரு முறை. இதோ, இதோ திருடனை போல் வருகிறேன். திருடனை போல திடீர் என்று நான் வருகிறேன். நீங்கள் நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்தில் நான் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாக அசிங்கமாக அவமானத்தோட நடக்காம நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை, ஆண்டவர் வரப்போகிறார் என்ற பயபக்தியோடு கூட விழித்து கொண்டு. தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை, ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை, ஆண்டவர் கொடுத்த வரங்களை, ஆண்டவர் கொடுத்ததான அழைப்பை காத்து கொள்கிறவன், தன்னுடைய அந்த வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இவ்வளவுதான் சொல்றாரே தவிர, இங்க எங்க ரகசிய வருகை இருக்குங்க? நான் மதிக்கிற சில ஊழியர்கள் கூட இந்த வசனத்தை எடுத்து ரகசிய வருகை என்று போதிக்கிறார்கள். இந்த பைபிள் ஸ்டடியின் நோக்கம் அவர்கள் போதிப்பது தவறு, நாம் போதிக்கிறது தான் சரி என்று ஒரு அகங்காரத்தோடு நடத்தப்படுகிற பைபிள் ஸ்டடி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை ஜனங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறதை நீங்களும் நம்புங்க. நான் சொல்லுகிற கட்டுக்கதைகள் அல்ல, மற்றவங்க சொல்லுகிற கட்டுக்கதைகள் இல்லை, வேதத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிங்க. அதுதான் இந்த பைபிள் ஸ்டடின்ற ஒரே நோக்கம். அடுத்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த ரகசிய வருகை குறித்து இவர்களுக்கு இருக்கிறதான ஒரு தவறான ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் எடுக்கிறதான
ஒரு வசனங்கள் 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் கடைசியா இன்று நான் சொல்ல போகிறேன். மற்றது நாளைக்கு நாம பார்த்துக்கலாம். இந்த வசனத்தை வைத்து தான் ஆண்டவர் ரகசியமா வர போறாரு. இன்று இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ரகசியமா வரும்போது அவருக்கு பிரியமானவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுவார். உபத்திரவ காலத்தில் அவங்களை விட மாட்டார். சபை எடுத்து விடுவார். யாரெல்லாம் அறகுறையாக வாழ்ந்தாங்களோ அவரெல்லாம் கைவிடப்படுவாங்க. இப்பொழுது 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும். 3.5 வருஷம் உபத்திரவம், மீதி இருக்கிற வருஷம் மகா உபத்திரவம் இருக்கும். இந்த நேரத்தில் யார் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்களுக்காக ஆண்டவர் மறுபடியுமாக பரிசுத்தவான்களோட, எந்த பரிசுத்தவான்க ஏற்கனவே போயிட்டு இருக்காங்களே ராப்சர்ல, அந்த பரிசுத்தவான்களோட மறுபடியுமா வருவார். இதுதான் சீக்ரெட் கம்மிங், ராப்சர், ப்ரீ ட்ரிபிலேஷன் சொல்லுகிறதான சிலருடைய ஐடியாலஜி, அவருடைய உபதேசங்கள். இப்போ அவங்க உபதேசம் உண்மையா பொய்யா என்று அவர்கள் சொல்லுகிற வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். பரிசுத்தாவினர் நமக்கு உதவி செய்யட்டும். படிங்க பார்க்கலாம். இப்போ 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கவனிங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே. இரவிலே என்றால் திடீர் என்று நினைக்காத ஒரு நேரத்துல திடீர் என்று கர்த்தருடைய நாள் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். ஓஹோ, கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் வரும்போது வானங்கள் எப்படி ஒழிஞ்சு போகுமா? மட 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 என்று ஒழிஞ்சு போகுமா? அப்போ வானம் ஒழிந்து போகும்போது எப்படி அது சீக்கிரட்டா இருக்கும்? சத்தமே கேட்காதுங்களா? ஓகே, அடுத்தது பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கவனிங்க, கவனிங்க. பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து, பூமி கூட என்ன ஆகுறதாம்? எரிந்து விடுகிறதாம். இப்போ ஒரு கேள்வி, ராப்சர்ல போறவங்க போயிட்டாங்க, அடுத்து இருக்கிறவங்க யாரு? இந்த வசனத்தின்படி கைவிடப்பட்டவங்க யாரு? அப்போ யாருக்கு 7 வருஷம் உபத்திரவம்? பூமியெல்லாம் வெந்து போச்சுன்னா மறுபடியும் ஆண்டவர் யாருக்காக வரப்போறாரு? இந்த வசனம் ஆண்டவருடைய எந்த வருகை குறித்து சொல்லுகிறது? ரகசிய வருகையா இல்லை பகிரங்க வருகையா என்று நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாளை பைபிள் ஸ்டடி 8:00 இருக்கும். யூடியூபின் வாயிலாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை நேசியுங்கள், அதே வாசியுங்கள், அதே வாழ்நாளெல்லாம் யோசித்து கொண்டு இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க முடியாது செய்வார். மேக் ஆ பிளஸ்.